ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியின எல்லா நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2021 ஆண்டினுடைய முதல் ஓய்வு நாள் இந்த மத்தியான நேரத்தில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். 2002 முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து, நம்மை ஆசீர்வதித்து, பராமரித்து, நம்மை போஷித்து, நமக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களையும் செய்து, தகப்பன் தன் பிள்ளையை தன் தோளில் சுமந்து கொண்டு வருகிறதை போல, மிகுந்த உபத்திரவத்தின் நடுவில் போராட்டங்கள் மத்தியில் கடந்த 2020 நம்ம கடந்து வரும்படி நம்முடைய தகப்பன் நம்மை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வந்தார். இந்த 2021 மிகுந்த எதிர்பார்ப்போடு நம்ம உள்ள நுழைந்திருக்கிறோம். நிச்சயமாய் நானும் உங்களோடு கூட அதே எதிர்பார்ப்போடு கூட இந்த 2021 நம் உள்ள நுழைந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய இருதய வாஞ்சைகள், மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. சந்தோஷமாக இருப்போம். பழைய காரியங்களை நம்ம யோசிக்க வேண்டாம். நடந்து முடிந்த காரியங்களை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறத போல, பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது போல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஹாலலூயா. எனவே இந்த ஓய்வு நாளிலும் கூட தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலும் ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே இந்த முதல் ஓய்வு நாளில, இந்த வருஷத்துல, இந்த முதல் ஓய்வு நாளின் மத்தியான நேரத்துல நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக தெரியப்படுத்தும்படியாய், ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி, யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு விசை தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹாலலூயா, ஹாலலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துவோம். நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹாலேலூயா, ஹாலேலூயா. வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ ஃபாதர். தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய ஆண்டை காணும்படி எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றுரே எங்களோடு கூட நீர் இருந்து இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஆண்டவரே திருப்தி நாண்டாக, மகிழ்ச்சி நாண்டாக நீர் எங்களுக்கு மாற்றி கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களை திறந்து பரலோக தேவனை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஒரு சில நிமிஷ நேரங்கள் ஆண்டவருக்கு இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், சிலுவையில் அவரை அடித்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய இருதயங்களை அவருக்கு முன்பாக உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நமக்காக அவர் உயிரை தந்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உயிரை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். உயிரை கொடுத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்து போன அல்லது 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 பேச முடியாத கல்லையோ மண்ணையோ நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவரை, உயிரோடு கூட இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எனக்கு உயிர் தந்தீரே, நீர் உயிருள்ள தெய்வம். உங்களை என்னை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க விரும்புகிறவர், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவர். ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே இந்த உலகத்தில், இந்த பூமியில நான் நம்புகிறதற்கு ஒருவரும் இல்லை உம்மை தவிர, உம்மை தவிர, உம்மை அல்லாது இந்த பூமியில் யாரையும் நான் நம்ப போவது இல்லை. காரணம், உயிருள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம். எனக்காய் உயிரை கொடுத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவாரே உந்த நாமத்தை நம் வீடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம் வீடுவே.
மன பாரத்தோடு கவலையோடு கூட அமர்ந்து கொண்டிருப்பார்களானால் நாங்கள் பாடி ஆராதிக்கிற வேளையில் அன்றைய எல்லா மன பாரங்கள் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், நம்ம இயேசு நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர் மாத்திரமல்ல ஒருபோதும் என்றென்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 இப்படியாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருக்கிறதற்காக மக்கு நன்றி, மக்கு நன்றி. ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் தான், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் குருடனின் கண்களை திறந்தவர், வியாதியில் விடுதலை தருபவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இன்னும் ஒரு விசை, ஆரம்பத்தில் அறிக்கை செய்வோம்,
இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் எத்தனையோ துன்பத்தில் இருந்தவர்களை அவர் தேடி சென்று அவர்களை ஆறுதல் படுத்தினார். இந்த நல்ல மத்தியான நேரத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்யும்படி இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பாரங்களை யாவற்றையும் அவர் நீக்குவார். உங்கள் பாரங்கள் மாறும். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர். துன்பங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர். நல்லவரே நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர். நல்லவரே அவர் நல்லவர். அவர் நல்லவர். சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம் அவர் நல்லவர். வல்லவர் அவர் கிருபை உள்ளது. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுவோம். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர். என் தேவைகள் யாவையும் அவர் சந்தித்தார். இதுவரை கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்தார். இதுவரை அவர் ஒருவரே உங்களையும் என்னையும் நடத்தினார். அவர் நல்லவர். நல்லவர். எல்லாரும் உயர்த்துவோம். இதுவரை என்னை நடத்தினீரே. இதுவரை எனக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே என்னை நடத்தினீரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர். நல்லவரே தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர். நல்லவரே இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர். நல்லவரே இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர். நல்லவரே எல்லாரும் சொல்லுவோம். அவர் நல்லவர். சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் நீதிமான்கள் உண்டு. என்னை காட்டிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனா அவர்களுக்கு செய்ய வேண்டியதை பார்க்கிலும் இல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரோ அதை எனக்கும் செய்து கொண்டு வருகிறார். சில நேரத்தில் எனக்குள்ளாக ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் நீதிமான் அல்ல. நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம். பரிசுத்தமுள்ளவர் சமூகத்துக்கு நான் வர வேண்டுமானால் ஆண்டவரே இந்த பரிசுத்தம் எனக்குள்ளா இருக்கிறதா, நமக்குள்ள கேள்வி. ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? அவருடைய பார்வையில நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட வருகிறார். ஆண்டவருக்கு கேட்ப, ஆண்டவரே ஏன் என்னோடு கூட வரீங்க? நான் எதினால் விசேஷித்தவன் தேவா? நான் எதினால் விசேஷித்தவன்? நீர் என்னோடு கூட வருகிறேன். நீர் என்னோடு கூட வருகிறதினால் நான் விசேஷித்தவனாக இருக்கிறேன். தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் உற்சாகமாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நானதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நானதை தினம் யோசிப்பவன் ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினால் ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினால் தேவா தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் ஆஹா தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் ஏதினால் ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினால் ஏதினால் ஏதினால் நீ என்னோடு வருவதினால் எல்லாரும் உற்சாகமாய் உங்களை என்னையும் பாதுகாக்கும்படி அவர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தை நமக்கு முன்பாய் அனுப்புகிறவர் பகலெல்லாம் நமக்கு பாதை காட்டும்படி அவருடைய வல்லமை நமக்கு முன்பாய் சென்று கொண்டிருக்கிறது 2021 இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தை நமக்கு அனுப்புவார் பாதை காட்ட அனுப்புவார் எல்லாம் உற்சாகத்தோடு சொல்லுவோம் ஹல்லேலூயா ஆமென் மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாதல் எல்லாம் கூட செல்லுது சொல்லுவோம் மேக ஸ்தம்பம் மேலிருந்து கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை வீணாக மாற்றும் என் இயேசு என்னோடு. எல்லாரும் சொல்லுவோமா, மராவின் நீரை வீணாக மாற்றும் என் இயேசு என்னோடு. அவர் நம்மோடு கூட வருகிறதினால், அவர் என்னோடு கூட வருகிறதினால் மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் நான் விசேஷித்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு, இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல மத்தியான நேரத்தில் நாம் நம்மளை திடப்படுத்துவோம். அநேகருக்கு பலவிதமான கலக்கம், பழைய பிரச்சனை என துரத்திக்கிட்டே தான் வருது. பழைய போராட்டங்களில் இருந்து இன்னும் நான் விடுவிக்கப்படவில்லை. ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் கலங்கினார்கள். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, அடிமைத்தனம் மாறினது. மற்றொரு பக்கம் பயம், திகில். என்னாச்சு? பார்வோனின் சேனை பின்பாக துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஐயோ, பழைய பிரச்சனை, பழைய அடிமைத்தனம் மாட்டிக்குவோமா? அதிலே சிக்கிட்டு தவிப்போமா? இல்லை, கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. புதிய வருஷத்துல புதிய காரியங்களை அவர் செய்வார். எல்லாரும் முழு மனதோடு ஆண்டவருக்கு கனத்தை மகிமையை செலுத்துவோம். ஆண்டவரே, சொல்லு ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க என்னை விட்டு விலக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, ஒரு நாள் கூட நான் உங்களை விட்டு விலகாதபடி என்னோடு கூட வாங்க. நீங்க இல்லனா அந்த நாள் வேஸ்ட். ஆண்டவரே, நீங்க இல்லனா அந்த நாள் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வு வாழ்வாகுமா? ஆண்டவர்கிட்ட கேள்வியோட சொல்ல, ஆண்டவரே, நீங்க இல்லனா அது வாழ்க்கையே இல்லை. ஆண்டவரே, நீங்க அந்த ஒரு நாள் என் கூட இல்லைன்னா அது நாளே இல்லை. நான் சில நேரத்தில் இப்படி ஜெபிப்பது உண்டு. ரொம்ப ஆண்டவருடைய அன்பு விட்டு ஒரு வேலை வலி விலகிற நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, இல்லது மீண்டுமா என்னை அர்ப்பணிக்கும் போது நான் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னா அன்னைக்கு இந்த பூமியில் நான் உயிரோடு கூட இருக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் பரலோகத்தை மகிமைக்குள்ள நான் வந்துடணும். ஆண்டவரே, என்னை வச்சிருக்கிற நாளெல்லாம் அப்படி பிரசன்னத்தினால், அப்படி மகிமையினால் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, என் உயிருக்குள் கலந்தவர், என் உயிரோடு கூட இருக்கிறவர், உறவின் சிறப்பு, என் உயிரின் ஊற்று, என் உறவின் சிறப்பு. நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா? இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய்,
அதிகாரம் என் வாழ்க்கையில நீங்க வந்தீங்கன்னாதான் ஒளியாய் வெளிச்சத்தை வெளிச்சத்துல என்னால நடக்க முடியும். ஆண்டவருக்கு கேட்பட்ட வருடம் முழுவதும் ஆண்டவரே ஒளியின் சுடராய் என்னோடு கூட நீங்க வாங்க. ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கல நான் நடக்கும் போது நீர் என்னோடு கூட ஒளியின் சுடராய் நீங்க வாங்க. ஆண்டவரே கேட்போமா, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியின் ஓசையும் நீயாவாய், ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியின் ஓசையும் நீயாவாய், ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒலிக்கும் வெண்கலம் நீயாவாய், ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒலிக்கும் வெண்கலம் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் எனது ஆற்றலும் நீங்க தான், என்னுடைய பலன் என்னுடைய வலிமை நீங்க. ஆண்டவரே எனக்கு ஆற்றலா, எனக்கு வலிமையாய், எனக்கு அரணுமாய், எனக்கு கோட்டையுமாய் நீங்க வாங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட பேசுகிறத போல இந்த பாடலை பாடு. ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், நீரே நீரே ஹல்லேலூயா. ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் வாழ்வாகுமா. எல்லாரும் சேர்ந்து நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கண் இமை பொழுது கூட ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகாதபடி, நீர் விருப்பமுள்ள நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே இந்த 2021 என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் என்று வாயுகளை திறந்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட வருவார், அவர் நமக்கு நம்முடைய காரியங்களான அவர் பொறுப்பெடுப்பார், நம்ம நினைத்ததற்கும் அதிகமாய் செய்வார். நீங்களும் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தகப்பனே, இந்த ஆராதனையின் மூலமாக எங்களோடு கூட நீ இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ செய்தியின் வேளையில் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. சகலவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிக்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். நிச்சயமாகவே இந்த துதி ஆராதனையின் மூலமாக கர்த்தர் மகிழ்ந்திருப்படி பிரசன்னமுடைய வீடுகளுக்குள்ளாக இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த முதல் ஓய்வு நாளின் காலையில் எல்லாரும் தேவாலயத்திற்கு கடந்து சென்று வார்த்தைகளை கேட்டு
நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடு கூட உங்கள் வீடுகளில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை நித்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக endtimegodsarmy.org என்கிற வெப்சைட், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக ஒருவேளை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள். இந்த துதி ஆராதனையின் மூலமாக நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த முதல் நாளில், இந்த முதல் ஓய்வு நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசப்போகிற வார்த்தைகள் இந்த வருடம் முழுவதும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வேத வசனம் 2021 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வேத வசனம் மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு குறிப்பாக இந்த 2021 கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க போகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. நிச்சயமாக நம்ம எல்லாரும் இதை சொல்ல முடியும், நானும் இதை அதிகமாய் சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தது உண்டு, ஆண்டவரே உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீங்கன்னு சொல்லி பல நாள் ஜெபித்தது உண்டு. இந்த வருஷத்தில் குறிப்பாக இந்த 2021 ஆண்டவர் அதை நிறைவேற்றப் போகிறார். இந்த வருஷம் பாருங்கள், ஆண்டவர் செய்கிற காரியங்களெல்லாம் இணையற்றதாக, மிகையற்றதாக, இதற்கு முன்பு செய்யப்படாத காரியங்களாக இருக்கப் போகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஒரு சில காரியங்களை, இப்படி வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்பும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில, நம்முடைய ஊழியங்களில, நம்முடைய குடும்பங்களில எதிர்பார்க்கிறார் என்பதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 Samuel 3:4-10 நீங்க வாசித்து பாருங்கள். 4 வேத வசனம் சொல்லுகிறது, 1 Samuel 3:4. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ அடியேன், அல்லது இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, இதோ இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன். பாருங்க 10 1 Samuel 3:10, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் பலமுறை வாசிக்கும்படி ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். பாருங்க, சாமுவேல் சிறு பிள்ளை ஆண்டான், குட்டி பிள்ளை. ஆலயத்தில் இருக்கிற விளக்கை எல்லாம் அணைந்து போகும் முன்னே அவனுடைய எஜமானனாகிய ஏலி அவனை அழைத்து, நீ படுத்துக்கொள் என்று சொல்லி ஆலயத்தில் அவனை படுத்துக்கொள்ளும்படி செய்தான். ஆனால் கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார், சாமுவேலே என்று பெயரை சொல்லி ஒரு விசேஷித்த அழைப்பை அவனுக்கு கொடுக்கிறார். யாருக்கு என் பேர் தெரியும்? என்னை அறிந்தவர்களுக்கு தான் என் பேர் தெரியும். உங்களை அறிந்தவர்கள் தான் உங்களை பேரை சொல்லி கூப்பிட முடியும். சாமுவேலை அறிந்தவர்கள் யார்? ஒருவேளை அவருடைய பெற்றோர் இருக்கலாம், பெற்றோர் இப்பொழுது அவனோடு கூட இல்லை. சாமுவேலே என்று பெயர் சொல்லி யாரால கூப்பிட முடியும்? தன் எஜமானனாகிய அல்லது ஆசாரியனாகிய ஏலி தான் அவனை கூப்பிட முடியும். படுத்துக்கொண்டிருந்த சாமுவேலுடைய காதுகளுக்குள்ளாய் ஒரு சத்தம் கேட்கிறது, அவனை பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு சத்தம். பாருங்க, தன்னுடைய சரீரம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவருடைய ஆத்மா விழித்துக் கொண்டிருந்தது. உடனடியாக அவன் பதில் பேசுகிறான், இதோ இருக்கிறேன், ஹியர் ஐ அம் லார்ட்.
பாருங்க, இது சாதாரண வார்த்தை அல்ல. இதோ இருக்கிறேன், பத்தாவது வசனத்துல இதோ அடியேன் இருக்கிறேன். இதை வாசிக்க வாசிக்க ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்னோடு கூட இடைபெட ஆரம்பித்தார். பாருங்க, இதோ இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இரண்டு வித்தியாசமான காரியங்களை இந்த வார்த்தையிலிருந்து நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது அர்ப்பணிப்பு. இதோ இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன் சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே. சாதாரண வார்த்தை அல்ல, இது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. பாருங்க, உங்களை கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது சொல்லுவாங்க, இல்ல நம்முடைய மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல நம்முடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள்னா நம்மால சொல்ல முடியுமா அடியேன் இருக்கிறேன் இதோ இருக்கிறேன்னு சொல்லி? சொல்ல மாட்டோம். ஒரு கேள்வி கேட்டா நம்ம எதிர்த்து நாலு கேள்வி கேட்போம். ஏன் இதை செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்போ செய்யணும், இதை நான் தான் செய்யணுமா, ஏன் ஏன்ட்ட சொல்றீங்க, பலவிதமான கேள்விகளை கேட்போம். அதற்கு கீழ்ப்படிதல் சொல்ல முடியாது, அர்ப்பணிப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா சாமுவேல் இடத்துல பாருங்க, முதல் முறை ஆண்டவர் கூப்பிட்டார். அவன் பெயர் சொல்லி கூப்பிட்டோன்னே அவன் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு தன்னுடைய எஜமானாகிய ஏலியின் இடத்துக்கு ஓடுகிறான். ஓடி போய் என்னை அழைத்தீரோ, என்னை கூப்பிட்டீரே என்றான். ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது, ஏலியின் இடத்தில் அவன் ஓடி இதோ இருக்கிறேன், அவனிடத்திலையும் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மூன்று முறை ஆண்டவர் கூப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது மூன்று முறை. எட்டாவது வசனம், கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலை கூப்பிட்டார். இப்பதான் ஏலிக்கு புரியுது, கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார், கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு அன்பான கர்த்தருடைய சகோதரனே, கர்த்தருடைய சகோதரி, கர்த்தர் உன்னை எத்தனை முறை கூப்பிட்டார், எத்தனை முறை உன்னை பெயர் சொல்லி அழைத்தார், நீ ஜெபிக்கிற நேரத்தில் எத்தனை முறை கர்த்தர் அழைத்தார், நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எத்தனை முறை உன்னோடு கூட பேசினார். இப்படிப்பட்ட தேவ செய்திகளை கேட்கும் பொழுது எத்தனை முறை ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருந்தோம், சொன்னோமா இதோ இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன் என்று மறுமொழி பேசினோமா? இல்லை. ஏழாம் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஒருவேளை அந்த நாட்களில சாமுவேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பாகிய விலையேற பெற்ற அனுபவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு சாமுவேலுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியாது. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை பலமுறை வாசித்து வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னும் சாமுவேலை போல இதோ ஆண்டவரே, அடியேன் ஆண்டவரே, இருக்கிறேன் ஆண்டவரே என்று கீழ்ப்படியவில்லை, நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கவில்லை. அதனாலதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் காண்பிக்க வேண்டிய வித்தியாசத்தை காண்பிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய முதல் ஓய்வு நாளின் மத்தியான நேரத்துல இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு பிரத்யட்சமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கான அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்கள் பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். என கண்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வருஷத்துல இந்த வாய்ப்பை, ஆண்டவருடைய அழைப்பை நீங்களும் நானும் கேட்காதபடி அல்லது கேட்க கூடாதபடி அல்லது மனம் போன போக்கில் போய்கொண்டிருப்போமானால் இந்த வருடத்துல நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், செவி கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்?
பாருங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்தார். எப்படி சாமுவேலை பெயரை சொல்லி அழைத்தாரோ அதை போலவே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4ஆம் வேத வசனம் சொல்லுகிறது, சவுலே சவுலே என்று அவனை அழைக்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். ஹாலேலூயா ஹாலேலூயா, என்னோடு கூட பேசுகிற ஒரு சத்தம். அதற்கு அவன் மறுமொழி பேசுகிறான். அதற்கு அவன் 5வது வேத வசனம் சொல்லுகிறது, 4:5 இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். சவுலுடைய காதுகளுக்குள் ஒரு சத்தம் கேட்கிறது. வெளிச்சத்தின் பிரகாசம் அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அதிலிருந்து ஒருவர் பேசுகிறார். அவன் சொல்றான், நான் கேட்டேன். அதற்கு அவன் பேசுறான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எனக்கு தெரியல, ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார், நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். ஆனா நீங்களும் நான் அவரை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தோம், அப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இயேசுவே சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், இன்னும் மன கடினத்தோடு அர்ப்பணிப்பு இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லாமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருப்போமானால் முள்ளில் உதைக்கிறது நமக்கு தான் கடினம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கடினம். இந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே பாருங்க, பவுல் நிறைய படித்தவன், அதிகாரத்தை பெற்றவன், இப்பொழுதோ கண் தெரியல. அவன் நடுங்கி திகைத்தான். என்ன நடுக்கம், திகைப்பு! பவுல் ஒருத்தருக்கும் யாருக்கும் அவன் பயப்படுகிறதற்கு அவசியமே இல்லை. தைரியமுள்ள ஒரு மனிதன். ஒருவேளை பவுல் நம்ம சொல்லும் பொழுது சவுல் ஆண்டவர் பவுலா மாற்றிட்டார், இல்ல, அவர் அழைத்தது நேரா அவனுடைய பேர் சொல்லிதான், சவுலே சவுலே தான். அல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த நல்ல மத்தியான நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன? ஆண்டவரே, இதோ இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன், உங்க சித்தத்தை செய்கிறதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரே, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, இதற்கு பிறகு என்னுடைய சுயத்தினால என்னால எதையும் செய்ய முடியாது என்பதை அறிந்தபடினாலதான் அவனுக்குள்ள நடுங்கி திகைக்கிற ஒரு முதல் அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவனால பார்க்க முடியுது. அவன் நடுங்கி திகைத்ததாக இதுவரை சொல்லப்படவில்லை. சீஷர்களை சபைகளை துன்பப்படுத்தினான், கொலை செய்தான், கொலை செய்கிறதுக்கு சம்மதித்தான். நடுங்கி திகைக்கிறவன் அல்ல சவுல், அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனா கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பொழுது நடுங்கி திகைத்தான். அனனியாவோடு கூட ஆண்டவர் பேசுறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல, தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி பெயரை சொல்லி கூப்பிட்டார், அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனமும் சரி, கர்த்தர் பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவர்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன? ஆண்டவரே இதோ அடியேன். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு தான் இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன். ஹியர் ஆம் ஐ. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அவனோடு கூட பேசுறார். நீ எழுந்து நேர் தெருவுக்கு போ, அங்க ஒரு மனுஷன் இருக்கா, அவனுக்காக நீ ஜெபி. அவர் சொல்றான் 13வது வசனம், அதற்கு அனனியா, ஆண்டவரே அந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரிய பொல்லாங்கு செய்தவன் ஆண்டவரேனு பதில் பேச கர்த்தர் பேசினார். அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நீ போ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனா நீ அவ்வளவுதான் பேசவே இல்லை. அவன் எழுந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினான், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். நான் எதுக்கு சவுல பார்க்க போன? அவன் துன்பப்படுத்தினவன். நீங்க சொன்ன நான் கேட்க முடியாதுன்னு சொல்லல. நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வேண்டிய ஒரு வருஷம். நீங்களும் நானும் கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய ஆண்டு தான் இந்த 2021. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமா நான் சொல்றேன், உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை உங்க சந்ததியிலே காணக்கூடாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சி! ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சத்தத்தை அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம், அதைத்தான் மல்கியா 3:17-18 வேத வசனங்களில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாட்களிலே அவர்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்பொழுது அவர் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் காண்பிப்பார். இது ஊழியத்தின் ஆண்டு. நீங்களும் நானும் ஊழியங்களை செய்யும்படி, ஊழியத்தை செய்யும்படி, இயன்ற காரியங்களை கர்த்தருக்காய் செய்யும்படி ஒரு விசேஷித்த அழைப்பை இந்த வருடத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷித்த அழைப்பை கொடுக்கிறார். பெயர் சொல்லி உங்களை அழைக்கிறார். நீங்களும் நானும் சொல்லு, ஆண்டவரே அடி என்றிருக்கிறேன், இதோ இருக்கிறேன், ரெடிப்பா, நீங்க சொல்லுகிறத நான் செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படி உள்ளவர்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, முரட்டாட்டம் பிடித்துக் கொண்டிருந்த சபைகளை துன்பப்படுத்தி சீஷர்களை கொலை செய்கிறதற்கு சம்மதித்த ஒரு சவுலை சந்தித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவனை பயன்படுத்த முடியும்னு சொன்னா, ஆண்டவரே என்ன நீங்க பயன்படுத்துகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி, Here am I Lord, Here am I, இதோ அடியன் இருக்கிறேன். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, அடியன் இருக்கிறேன், அப்பா இங்கேதான் இருக்கிறான். ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்கிறதற்கு, நான் கீழ்ப்படுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இந்த நல்ல மத்தியான நேரத்துல நீங்கள் கீழ்படிய அப்படியே ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிற இதே நேரத்தில் கர்த்தர் உங்க குறைகளை மன்னிப்பார், உங்க பாபத்தை மன்னிப்பார். புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எத்தனை அநேகருக்கு விருப்பம் உண்டு. அநேகர் புதிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி உங்கள் அருகில் இறங்கி வந்திருக்கிறார், உங்க அருகில் இறங்கி வந்திருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து நீங்க ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில அவருடைய நேச கரம் உங்களை தொடுகிறது, கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது, புதியதாய் மாற்றுவார், பழைய காரியங்கள் ஒளிந்து போய்விடும். ஒப்பு கொடுத்த ஒருவர் நிமித்தம் இன்றைக்கு முழு குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும்.
இந்த தெய்வீக ஆராதனை நிகழ்ச்சியின் மூலமாய் பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஓட்டங்களை ஓட, விசுவாச ஓட்டத்தை ஓட, உடைய அன்பில் நிலை நிற்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும் ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சி மூலமாய் அன்பான பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். கனமகிமை துதியெல்லாம் செலுத்துகிறோம். வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் உரிமையாக்கி சத்ருவின் மேல் ஜெயம் எடுத்து இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு விசை புதிய ஆண்டுக்குரிய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த 2021 ஆம் ஆண்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.